எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறது ரவா லட்டு. ரவா லட்டு எல்லாரும் செஞ்சு பார்த்துப்பீங்க. நாங்கள் தேங்காய் போட்டு ஒரு ரவா லட்டு செஞ்சுக்கோம். மறக்காம எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம எல்லாரும் என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரவா எடுத்து வச்சிருக்கேன், கிறிஸ்மஸ் பழம் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் ஒரு கப்பு திருவி வச்சுருக்கேன். நல்லா இது நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டாக ஒரு ரவா லட்டு செய்ய போகிறோம். இந்த ரவா லட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஊற்றி ரவையை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கோங்க. கடாயில் பாருங்கள், வறுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை பால் ஊற்றி பிசையிறதாலும் பிசையலாம், வாட்டரில் பிசையிறதாலும் பிசையலாம். வச்சு வதக்கி எடுத்துக்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் லைட்டாக இது பண்ணிக்கோங்க, லைட்டாக சூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி கலந்து உருண்டை பிடிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் மேலே முந்திரி பருப்பு, அதாவது உலர் திராட்சை முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இளம் சூடில் எல்லோரும் உருண்டை பிடிக்க போகிறோம். எப்படி உருண்டை பிடிக்கிறதுனு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். போட்ட ரவா லட்டு ரெடி. தேங்க் யூ.